Hello everyone, welcome back to another video on Indian Constitution, and this video is going to be on Article 13. So yeah, let's just get into the video. Article 13. Laws inconsistent with or in derogation of fundamental rights. அப்படினு சொல்லோம். இது நம்ம judicial review அப்படினு சொல்லுவோம். Judicial review அப்படினா என்ன? Judicial review பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மாண்டெஸ்கியூ பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். He is a jurist, political philosopher and a French judge. He is known for his theory of separation of powers. இந்த தியோரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா என்ன? இப்போ நம்ம ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இருக்கு. முதல்ல லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரி. இந்த லெஜிஸ்லேட்டிவோட ஃபங்க்ஷன் சட்டத்தை ஏற்றுறது. இந்த எக்ஸிக்யூட்டிவோட ஃபங்க்ஷன் இந்த லெஜிஸ்லேச்சர் என்ன சட்டம் ஏற்றிச்சோ அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை என்போர்ஸ் பண்றது தான் இந்த எக்ஸிக்யூட்டிவோட ஃபங்க்ஷன். ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் அந்த சட்டத்தை டிக்ளேர் பண்றது. அதாவது இப்போ ஒரு அஃபென்ஸுக்கு இந்தியன் பீனல் கோடுல பனிஷ்மெண்ட் வந்து 7 இயர்ஸ் இல்லனா அதுக்கு குறைவா அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த ஜுடிஷியரி அந்த அஃபென்ஸுக்கு 7 இயர்ஸ் இல்லனா அதுக்கும் குறைவா மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஏன்னா சட்டத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. சோ அதை தான் அவங்க டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ இந்த லெஜிஸ்லேச்சரோட ஃபங்க்ஷன் லா மேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல. இந்த லெஜிஸ்லேச்சர் லாஸ் மேக் பண்ணும்போது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃபிரின்ஜ் பண்ண கூடாது. ஆனா ஒருவேளை அவங்க ஏற்ற லா வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ற மாதிரியோ இல்ல அதை அட்டாக் பண்ற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகும். அந்த சட்டத்துடைய வேலிடிட்டியை பத்தி ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். இதைதான் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த கான்செப்ட் தான் நம்ம டாக்ட்ரின் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆர்கன் அவங்களுடைய பவரை எக்ஸீட் பண்ணும்போது இன்னொரு ஆர்கன் இன்டர்ஃபியர் பண்ணும். ஆர்டிகல் 32 இந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ண லா வந்து வேலிடா வேலிட் இல்லையா அப்படின்னு சொல்லும். ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஆர்டிகல் 226 வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு. இப்போ இந்த லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ண லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஜுடிஷியரி வந்து அந்த லாவை அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லன்னா அல்ட்ரா வைரஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அதை இன்வாலிட் பண்ணிடும். அது ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ணல அப்படின்னா அது எப்படி உருவாகிச்சோ அதே மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஏஏ இல்லன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம சுப்ரீம் கோர்ட் முன்னாடி சேலஞ்ச் பண்ணிருக்கோம் இல்ல, அது இந்த ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணிதான். அதாவது லெஜிஸ்லேச்சர் ஏற்றிய சட்டத்தை வேலிடா வேலிட் இல்லையான்றது த்ரூ ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணும். அண்ட் இதுக்கு பவர் கொடுக்கிற ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 13. இப்போ புரியுதா ஏன் ஆர்டிகல் 13 லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு? சோ லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இருந்துச்சுன்னா ஜுடிஷியரி அதோட ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த பவரை யூஸ் பண்ணி அதை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிடும். இப்போ ஆர்டிகல் 13 கீழே இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் பாக்கலாம். ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 இதுல லாஸ் இன்போர்ஸ் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அதோடைய வேலிடிட்டியை பத்தி பேசும். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் என்போர்ஸ்மெண்ட்க்கு வரதுக்கு முன்னாடியே இருக்கிற சட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் லா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் லா வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ணுச்சுன்னா அதோடைய வேலிடிட்டி என்ன அதை சொல்றது தான் இந்த ப்ரொவிஷன். அதாவது இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லால என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த லா வந்து ஒரிஜினலா கிரியேட் பண்ணும் போது அது வேலிடா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வருது. கான்ஸ்டிடியூஷன் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அதோடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வருது. நம்ம அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு லா இருந்துச்சுனாதான் அதை நம்ம அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் ஏற்கனவே இருந்தது. அதாவது கான்ஸ்டிடியூஷன் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய ப்ரொவிஷன் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கும் போது அதை நம்ம அன்கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாவை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடியே வேலிடிட்டியா தான் இருந்தது. ஆனா கான்ஸ்டியூஷனல் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுனாலதான் அது அன்கான்ஸ்டியூஷனலா மாறிடுது. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் என்போர்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் என்போர்ஸ்மெண்ட்க்கு வருது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃபிரின்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி அது இருக்கும் போது அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி, இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், சிவில் ப்ரொசீஜர் கோட், எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ். இதுல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி என்ன? இது நம்ம சுப்ரீம் கோர்ட் ரெண்டு டாக்ட்ரைன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல் டாக்ட்ரைன் டாக்ட்ரைன் ஆஃப் செவரபிலிட்டி, அப்புறம் டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ். இப்போ இந்த டாக்ட்ரைன் ஆஃப் செவரபிலிட்டியை பத்தி பாக்கலாம். இப்போ இது ஒரு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாவா நம்ம எடுத்துக்கலாம். இந்த லால இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இந்த ரெண்டு ப்ரொவிஷன் மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஆக்ட்ல இருக்கிற மற்ற ப்ரொவிஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ணல. அப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் செவரபிலிட்டியை யூஸ் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரொவிஷன் மற்றும்
ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்குல்ல, இந்த ரெண்டு ப்ரொவிஷனை மட்டும் தனியா எடுத்துடுவாங்க. இப்படி ப்ரொவிஷன்ஸ் தனியா எடுத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்ட், அதாவது இந்த ரெண்டு ப்ரொவிஷனை தவிர மிச்சம் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தனியா எடுத்த ப்ரொவிஷன் மட்டுமே இன்வாலிட். ஆனா இப்படி ரெண்டு ப்ரொவிஷனை தனியா எடுத்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டால வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண முடியல, இந்த ப்ரொவிஷன் ரொம்பவே க்ரூஷியல், இந்த ஆக்ட் வேலிடா இருக்க அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு ஆக்ட் ஆகிட்டு அப்படின்னா அந்த என்டையர் ஆக்ட் வில் பி டிக்ளேர்ட் அன்கான்ஸ்டியூஷனல், அந்த மொத்த ஆக்டுமே செல்லாது. பிரிச்சு எடுக்க முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் செல்லாது, பிரிச்சு எடுக்க முடியல அப்படின்னா அந்த என்டையர் ஆக்ட் செல்லாது. இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. இதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஃபேமஸான கேஸ் ஏ கே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த கேஸ்ல ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 சேலஞ்ச் பண்றாங்க. இந்த ஆக்ட் கீழே பார்த்தோம்னா செக்ஷன் 14 மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரிஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஒரு ப்ரொவிஷனை மட்டும் தனியா எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஆக்ட பார்த்தோம்னா அது சரியா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த செக்ஷன் 14 மட்டும் ரிமூவ் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டை வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் சொல்லும் போது மறைக்கப்படுதல் அப்படின்றதுதான் அர்த்தம். சோ இது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்ல, சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ், அதே மாதிரிதான். சோ இது சன், இது மூன், இது எர்த். சோலார் எக்லிப்ஸ்ல என்ன நடக்கும், மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிறதுனால சூரியனோட வெளிச்சம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது சன்னுடைய வெளிச்சம் வந்து மூன் மறைக்கிறதுனால எர்த்துக்கு சன்னுடைய வெளிச்சம் தெரியாது. இந்த சூரியனோட வெளிச்சத்தை மறைக்கிறது தான் நம்ம சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இதுதான் அந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, இது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃபிரின்ஜ் பண்ற மாதிரியோ அட்டாக் பண்ற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாவை எக்லிப்ஸ் பண்ணிரும். இந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா என்போர்ஸ் பண்ண முடியாம அது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸால மறைக்கப்பட்டுரும். இப்படி ஒரு ஆக்ட் ஆகிட்டு அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து மேர்லி டார்மெண்ட், அதாவது அது டெட் கிடையாது. அதாவது இந்த ஆக்ட் வந்து ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். இந்த ஆக்ட்ல அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃபிரின்ஜ் பண்ற மாதிரி இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களோ இல்ல அல்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து மறுபடியும் என்போர்ஸ்மெண்ட்க்கு வந்துடும். இந்த ஆக்ட் வந்து டார்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். அந்த ஆக்ட் வந்து எப்ப ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகேன்ஸ்டா இல்லையோ அப்ப வந்து அது என்போர்சபிலிட்டி ஆகிரும், அந்த எக்லிப்ஸ் வந்து மறைஞ்சிரும். இதான் நம்ம டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். சாம்பிள் கேஸ் வந்து பிகாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த கேஸ்ல வந்து பீரார் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1947 சேலஞ்ச் பண்றாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டுட்டு வரப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இதை சேலஞ்ச் பண்றாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் இந்த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து வில் பி எக்லிப்ஸ்ட், இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்போர்ஸ் பண்ண முடியாது, ஃபர்தரா ஏதாவது திருத்தங்கள் கொண்டுட்டு வரப்பட்டு அது ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ணாத போது அது என்போர்சபிலிட்டிக்கு ஆகும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. சோ ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாவை பத்தி பேசிச்சு, ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ் பத்தி பேசும். ஸ்டேட் வந்து எந்த லாஸையும் எனாக்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2. அதான் நம்ம போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்போர்ஸ்மெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்றாங்க, அந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஆக்டோடைய வேலிடிட்டி என்ன, அந்த ஆக்டோடைய வேலிடிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லனா இந்த ரெண்டு டாக்ட்ரின்ஸ்மே வெறுமனையா ப்ரீ கான்ஸ்டியூஷன் லாஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ண முடியுமா? வெல், ஃபர்ஸ்ட் டாக்ட்ரின்கான ஆன்சர் ஸ்ரேயா சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015 டிசைட் பண்ண இந்த கேஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிட்டு, இந்த கேஸ்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 செக்ஷன் 66A அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ப்ரொவிஷன் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஆன்லைன் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு, அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பாங்க. சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்டையர்லி அன்கான்ஸ்டியூஷனல் கிடையாது, பட் ஃபண்டமெண்டல் ரைட்டை அட்டாக் பண்ற அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் மட்டுமே அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு அதை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த கேஸ் மூலம் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு, ஆனா டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் கூட போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா? சோ இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டு கேஸ் நம்ம பாக்குறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தீப் சாந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த கேஸ்ல சொல்றாங்க போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா வந்து உருவாகும் போதே ஒரு ஸ்டில் பார்ன் பேபியா தான் உருவாச்சு அப்படின்னு, அதாவது பிறக்கும் போதே இறந்து பிறந்த குழந்தை அதுதான் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா, அது ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃபிரின்ஜ்மெண்ட் பண்ணும் போது அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது கான்ஸ்டிடியூஷனல் எனாக்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து ஒரு லா எனாக்ட் பண்ணி அந்த லால ஏதோ ஒரு ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டை அட்டாக் பண்ணும்போது அந்த என்டையர் லாவுமே வந்து ஸ்டில் பார்ன் பேபி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாவை கிரியேட் பண்ணதுனால அதோடைய எந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை அட்டாக் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த என்டையர் ஆக்டுமே அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதை என்போர்சபிலிட்டி பண்ணிக்கவே முடியாது. அது என்டையர் ஆக்டுமே அன்கான்ஸ்டிடியூஷனல் தான். அதை பார்ட்டா பிரிச்சு அதை வேலிடிட்டி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த வியூவை சுப்ரீம் கோர்ட் அடுத்த கேஸ்ல மாத்திடுறாங்க. இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் அபிகாமில்ஸ் இந்த கேஸ்ல இல்ல டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லாக்கும் அப்ளிகபிள் ஆகும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஒரு போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லா வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆக்ட் வந்து என்டையர்லி வாய்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த ஆக்ட வந்து அப்சல்யூட் நல்லிட்டி ஆகாது. சோ அதுவும் வந்து வில் பி எக்லிப்ஸ்ட் அன்டில் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் ரிமூவ் பண்ற வரைக்கும் அந்த ஆக்ட் வந்து எக்லிப்ஸா தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ஃபிரிஜ் பண்ற மாதிரி இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆக்ட் என்போர்சபிலிட்டிக்கு வந்துரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. சோ திஸ் இஸ் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2. ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 கீழே ரெண்டு சப் கிளாசஸ் இருக்கு. ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 சப் கிளாஸ் ஏ வந்து எதெல்லாம் லா அப்படின்னு சொல்லும். சோ அதுபடி ஆர்டினன்ஸ் ஆர்டர் பைலாஸ் ரெகுலேஷன்ஸ் ஈவன் கஸ்டம்ஸ் கூட லா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொவிஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 சப் கிளாஸ் பி வந்து லா இன்ஃபோர்ஸ் அதை பத்தி சொல்லும். இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் வருது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கூட லா ஆகுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. இப்ப நம்ம பார்லிமெண்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 368 கீழே நம்ம கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷன்ஸ்லனாலும் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வரலாம். அந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டுட்டு வந்த லாஸ் வந்து இந்த லா கீழே வருமா வராதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. இதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து லா ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்டிகல் 368 கீழே கொண்டுட்டு வரப்பட்ட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து லா ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இதே டெசிஷன் தான் சஜன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ்லயும் சொல்லிடுறாங்க, லாஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை சேர்க்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த ரெண்டு கேசஸையும் ஓவர் ரூல் பண்ணி கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த கேஸ்ல சொல்லிடுறாங்க லாஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டெசிஷனை ஓவர் ரூல் பண்றதுக்காண்டி பார்லிமெண்ட்ல கொண்டுட்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 ஆட் பண்றாங்க. சோ ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 படி லான்ற டேர்ம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ட சேர்க்காது அப்படின்றதுனால கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லான்ற டேர்ம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ட சேர்க்காது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை அதனால சுப்ரீம் கோர்ட் முன்னாடி சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி கொண்டுட்டு வரப்பட்ட ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 4. 368 கீழே எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்தாலும் சரி அந்த அமெண்ட்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இவ்வளவுதான் ஆர்டிகல் 13. இப்ப நம்ம ஒரு குயிக் சமரைசேஷன் பாத்துக்கலாம். ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாஸ் உடைய வேலிடிட்டியை பத்தி பேசும். இதுக்கு கீழே நம்ம ரெண்டு டாக்டரின்ஸ் பாத்திருப்போம், டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி, டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 வந்து போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ் உடைய வேலிடிட்டியை பத்தி பேசும். ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 கீழே சப் கிளாஸ் ஏ வந்து லானா என்னன்னு சொல்லும், சப் கிளாஸ் பி வந்து லா என்போர்ஸ்னா என்னன்னு சொல்லும். ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 லான்ற டேர்ம் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை சேர்க்காது, அதனால எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவ்வளவுதான் நம்ம ஆர்டிகல் 13. சோ ஐ ஹோப் ஆர்டிகல் 13 உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை.